இறைவன் ஒற்றுமையை சொல்லுகிறான், அனைவரும் ஒரு அணியில் திரண வேண்டும் என்று சொல்லுகிறான். அதற்கு எந்த அடிப்படை, எந்த கொள்கையுமே இல்லாம யாரு எப்படி இருந்துக்கிடுவாங்க, யாரு எதை செஞ்சாலும் நீங்க கண்டுக்கிடாதீங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து இருப்போம், இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான. இப்படித்தான் சமுதாயம் வர வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கிறான். இறைவன் சொல்வது என்ன, அன் அகீமுத்தீன், நீங்கள் மார்க்கத்தில் நிலையாக இருக்க வேண்டும், வலா தத்தஃபர்ரகு ஃபீஹி, அதிலே நீங்கள் பிரிந்துவிடக் கூடாது. இந்த வாசகங்களை நீங்க சிந்திச்சு பாருங்க, இதுல இறைவன் என்ன சொல்லுகிறான், மார்க்கத்தில் நிலையாக இருங்கள் என்று சொன்னால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது நிலையா இருக்கிறதா? அடுத்தவங்க என்னாலும் செஞ்சுக்கிடுவாங்க, அதை கண்ணு காணாம நமக்கு கூட்டம் தான் முக்கியம். இன்றைக்கு நிறைய பேர் இப்படித்தான் களை இறங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கங்க புதுசு புதுசா, நாங்க அந்த கூட்டமைப்பு, நாங்க இந்த கூட்டமைப்பு, நாங்க நவீன ஹதீஸ் காப்பாளர்கள் என்றெல்லாம் இன்றைக்கு நிறைய பேர் வருகிறார்கள். அனைவரும் சொல்லக்கூடிய கோசை என்ன, எவையவே என்ன செஞ்சு கிடட்டும், நமக்கு ஆட்கள் முக்கியம், நமக்கு எண்ணிக்கை முக்கியம், நமக்கு கீழே நிறைய ஆட்கள் இருந்தால்தான் நம்ம இயக்கத்தை நல்ல வழி நடத்திட்டு போக முடியும் என்பதற்காக இப்படி திரிக்கிறார்களே. நம்ம மத்த விஷயத்திலும் பார்க்காதீங்க, ஒற்றுமையை தான் பாருங்க என்று சொல்லுகிறார்களே. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் மார்க்கத்தில் உறுதியாக இருந்து விட்டு அதுல பிரிஞ்சு போயிடாதீங்க. இந்த கொள்கை இன்றைக்கு மக்களிடத்தில் சொன்னார்களா, இத மக்களிடத்தில் ஒழுங்கா கொண்டு வர்றாங்களா? சரி சிந்தித்து பாருங்கள். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறளை சொல்லுகிறான், நீங்கள் அனைவருமே அல்லாஹுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பாருங்க, எல்லாம் சேர்ந்து இருக்கணும். அந்த சேருதல் ஒற்றுமை எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும், பி ஹபிலில்லா, இறைவனுடைய கயிற்றை பற்றி பிடிக்கிற மாதிரி இருக்கணும், அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடிக்கணும். அதுல நீங்க எந்த ஒரு சோட வைரக்கூடாது, அதுல நீங்க எதுலையுமே பின்வாங்கிடக்கூடாது என்ற அளவிற்கு இறைவன் சொல்லுகிறானே. இன்றைக்கு இது போன்ற ஒற்றுமையை பார்க்க முடியுதா? சில ஆட்கள் இருக்கிறாங்க அப்பப்ப சந்தர்ப்பவாதிகளாக இன்றைக்கு மாறுறாங்க. கூட்டுதுவா கூடுமா கூடாதா? கூட்டுதுவாவா? இங்க உள்ள வழக்கம் என்ன, இங்க எல்லாரும் கூட்டுதுவா ஓதுவாங்களா? அப்போ ஓதிக்கிடுங்க. இங்க உள்ள வழக்க கூட்டுதுவா இல்லையா? அப்ப ஓதாதீங்க. ரெண்டாவது ஜமாத் பண்ணலாமா பண்ணலையா, பண்ண வேண்டாமா? ஊருக்குள்ள போனா அங்க ஒரு சட்டம், வெளிநாடுகளுக்கு வந்த இங்க ஒரு சட்டம், இதுல என்ன ஒற்றுமை நீங்க பாத்துட்டீங்க? மக்கள் அணி சேர்க்க நினைக்கிறீங்க, மக்கள் எல்லாம் ஒற்றுமையா வரணும்னு நினைக்கிறீங்க, இதுல என்னத்தை பாக்குறீங்க? ஒரு இடத்துல அனுமதி கொடுத்து இன்னொரு இடத்துல தடை செய்கிறீர்கள் என்றால் அப்ப மார்க்கத்துல விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அந்த ஹபல பற்றி பிடிக்க மாட்டேங்கறாங்க. இது ஒரு பக்கம் ஒரு கொஸ்டினா. இன்னொரு பக்கம், நாங்கள் எல்லாம் நவீன காப்பாளர்கள், ஹதீஸை காப்பதற்காக புறப்பட்டு இருக்கிறோம் என்று புறப்பட்டு வந்தார்களே, அவருடைய லட்சணங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? ஏதோ இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், சில ஆதாரப்பூர்வமாக வரக்கூடிய அறிவிப்பாளர் தொடரிலே சரியாக வரக்கூடிய சில ஹதீஸ்கள் குரான் வசனத்திற்கு மாற்றமாக இருக்கிறது. அப்படி குரான் வசனத்திற்கு மாற்றமாக எந்த செய்தியும் வராது, அப்ப இது ஹதீஸுடைய தரத்தை பெறாது, இது ஹதீஸே கிடையாது என்று நாம் சில ஹதீஸ்களை நிராகரிக்கிறோம். இறை தூதருக்கு சூனியம் செய்யப்பட்ட செய்திகள், அதே போல நிறைய செய்திகள், அது உங்களுக்கு தெரியும். இப்படி நிராகரிக்கும் பொழுது காலத்துல வந்துட்டாங்க, ஒரு பக்கம் என்ன செய்யறது, அந்த தலப்பா மனுஷன் அவர் ஒரு பக்கம் பேசுவாரு, இன்னொரு பக்கம் நாங்க நவீன காப்பாளர்கள்.